மாதவிடாய் காலங்களில் பாபா கோயிலுக்கு செல்லலாமா, பாபாவை தொட்டு வணங்கலாமா? இந்த விஷயம் வந்து ஒரு அருள்கொடை பெண்களுக்கு. நல்லா யோசிச்சு பாருங்க, இது நடந்தால்தான் அவள் பெண்ணாகவே மதிக்கப்படுவாள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள்லாம் எதற்காக ஒதுக்கி வச்சாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்தில் சுகாதாரமாக இருக்க மாட்டாங்க, அதற்காக அதை ஒதுக்கி வச்சாங்க. இந்த மாதிரி காலகட்டத்தில் பெண்கள் வந்து டயர்டாக இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அதை உணர்ந்த பெண்களுக்கெல்லாம் தெரியும், பயங்கர டயர்டாக இருப்பாங்க. இன்றைக்கெலாம் வேலைக்கெல்லாம் போகிறாங்க பெண்கள் அழகாக ஜம்முன்னு, ஆனால் அந்த காலத்தில் வந்து வீட்லேயே தான் இருப்பாங்க இல்லையா, டயர்டாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக உட்கார வச்சு அவங்களுக்கு இவங்க சமைச்சு போடுவாங்க. பெரியவங்கள்லாம் சமைச்சு போடுறது அவங்கள வேலையே செய்ய விட மாட்டாங்க, ஏன்னா அவ்வளோ டயர்டாக இருக்கும், ஏன்னா அவ்வளோ உதிரப்போக்கு இருக்கும். அதனால் இந்த விஷயங்களை செய்தார்கள். சுகாதாரம் சார்ந்து சாமி ரூமுக்கெல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. இப்போ நம்ம சச்சரிதம் படிக்கலாம், சவண மஞ்சரி படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். நம்மளும் அதே சுகாதாரத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த காலங்களில் கோயிலுக்கு போக வேண்டாம், பாபாவை தொட்டு வணங்க வேண்டாம், மனசீகமாக கும்பிடுவோம் பாபாவை. சச்சரிதம் படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம், சவண மஞ்சரி படிக்கலாம்னு சொல்லியிருக்கோம். அதெல்லாம் படிக்கும்போது பாபா நம்ம கூட தான் இருப்பார். விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள், உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். கோபுரம் டிவி.com பக்தி பக்திமயம்.